సయథా సర్వాసాం అపాం సముద్రయేకాయనం. லோகத்துல ஜலனம் வந்தாச்சுன்னா எல்லாம் ஆதாரம் சமுத்திரம் எப்படியோ போய் சேருமோ அங்கேயே போய் சேருதோ எப்படி. ஏவம் சர்வேஷாம் ஸ்பரிசானாம் தொகேகாயனம், ஸ்பரிசக்கத்தெல்லாம் ஆதாரமா கிரகிக்கக்கூடியதான தொகேந்திரியம் அங்க போய் எப்படி அடங்குமோ. ஏவம் சர்வேஷாம் கந்தானாம் நாசிகானா கிராணேந்திரியம்னு அர்த்தம், நாசிகைகாயனம். ஏவம் சர்வேஷாம் ரசானாம் திக்வைகாயனம் திக்கேந்திரியம். ஏவம் சர்வேஷாம் ரூபானாம் கலர்கள் ரூபானாம் சக்ஷுரே காயனம். ஏவகம் சர்வேஷாம் சப்தானாம் ஸ்ரோத்ரமே காயனம். ஏவம் சர்வேஷாம் சங்கல்பானாம் மன ஏகாயனம். இப்ப ரூபம்னா ஏன் கலர் சொல்றீங்க? ரூபம்னா ஃபார்ம் தானே. ரூபம் ரூபம்னா ஃபார்ம் தானே, ஏன் கலர் சொல்றீங்க? கலர் கலரை வச்சுனா ரூபம் வரும். அதுக்கு அது ஒரே அதுக்காக தான் கலருக்கே ரூபம் தான். சம்ஸ்கிருதத்துல ரெண்டும் ஒண்ணே தான், ரூபம் தான் ஒண்ணு அங்க ஆகாரம் சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா சுகம் தொக்கு இந்திரியங்கள் வருதுன்னா இந்திரியங்களுக்கு பிரகடனம் வந்ததுனால அது இந்திரிய பரமா சொல்றது சுரகம். இப்ப நாம ரூபே விஹாயான கலர் சொல்றதுல தானே அங்க நாம ரூபே விஹாயான்றதுல ரூபம்ன்றது கலர் இல்ல, அங்க ரூபம்ன்றது ஃபார்ம் தான். அது சரினா அந்த பாரத்துக்கு பேசி இந்த கலர் தான் வச்சிருக்காங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே ஓகே வச்சுக்கோ. ஓகே சரி. அது பாரம் பண்ணணுமானா இது ரெண்டு ரூபம் தான், அதுவும் சேர்த்து தான் ஆகாரத்துக்கு தான். நீங்க சொல்றது ஆகாரம் தான் ரூபம்ன்றது. ஆனா அந்த சக்ஷுரி இந்திரிய விஷயத்துலாம் வருதே, அதுக்காக அந்த இந்திரியத்துக்கு எல்லாரும் சொல்லிச்ச அது ஷேப் மாத்திரம் தொகிந்திரத்தினால கட்டத்தை கண்டுபிடிக்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஆனா நான் ஒத்துக்கிறது இல்ல. கலர் இருந்தாதான் பிரத்யட்சம் உண்டுன்னு ஒத்துருக்கா, அதுக்கு பிரத்யட்சம் ஒத்துக்கிறது இல்ல. இந்த மாதிரி ரூபத்தையும் ஷேப்பையும் ஒன்னாக்கி இருக்காதுல்ல. அப்புறம் நிறைய யோசிச்சு அப்புறம் ரூபானாம் சக்ஷுரேகாயனம் ஏவம் சர்வேஷாம் சப்தானாம் ஸ்ரோத்ரமேகாயனம் ஏவம் சர்வேஷாம் சங்கல்பானாம் மன ஏகாயனம் ஏவம் சர்வாசாம் வித்யானாம். வித்யெல்லாம் ஹிருதயத்திலேருந்து வருதுன்னு. இதுதான் ஞானத்துக்கு ஆதாரமான இடம் வேற, புத்திக்கு ஆதாரமான இடம் வேற. இது ஒரு பெரிய சயின்ஸ்ல இது ஒரு விஷயம் கத்துக்க வேண்டிய விஷயம். புத்திக்கு ஆதாரமான இடம் பிரெயின், ஞானத்துக்கு ஆதாரமான இடம் ஹிருதயம் தான். அதனால ஹிருதயமே காயனம் ஏவம் சர்வேஷாம் கர்மணாம் ஹஸ்தாவய காயனம். கர்மேந்திரிகள் விஷயம் சர்வேஷாம் கர்மணாம் கர்மணாம் ஹஸ்தமே ஹஸ்தாவே ஹஸ்தம் ரெண்டு ஜீவசம் அதுக்காக ஏகாயனம். ஏவம் சர்வேஷாம் ஆனந்தானாம் சர்வானந்த உபஸ்தே வருதற்காக ஆனந்தானாம் உபஸ்தை ஏகாயனம். ஏவம் சர்வேஷாம் விசர்கானாம் பாயுரேகாயனம். ஏவம் சர்வேஷாம் அத்வானாம் பாதாவேகாயனம். ஏவம் சர்வபாதாம் ஏவம் சர்வேஷாம் வேதானாம் வாகேகாயனம். வாக்குல தான் முடியுது சப்தரூபமா. வேதம் சப்தரூபம்னு வந்த போது அப்படிதான் முடியும். அது வேதம்னா ஞான ரூபம்ன்றதா ஒரு கட்டம் உண்டு. அது அப்புறம் இது இப்ப சொல்றதுனா லோகத்துல வேதம்னா சப்தரூபம் தான். அது மேல சயதா சயந்தவகனா அனந்தரா அபாக்கியா கிருத்னா ரசகன ஏவா இங்கதான் வெய்ய தகராறு இருக்கு. இங்கதான் ஏவம் யசா சயந்தவகனா உப்பு கல்லு. அதனால அந்த உப்புக்கல்லானது அனந்தரா உள்ளே வெளியில எங்க சர்வாம்சத்திலும் அதுல ரசம் தான், உப்பு ரசம் தான் இருக்கும். கிருத்னஹா ரசகன ஏவா ஏவம் வா அரே அயமாத்மா. அதே மாதிரி இந்த ஆத்மான்றது எடுத்துன்னு வராரு. ஆத்மா ஆத்மா வாரே திரஷ்டவியானத்திலே ஒரே ஆத்மசப்தம். ஏவம் வா அரே அயமாத்மா அனந்தரா அபாஷ்யா கிருத்னஹா பிரஜான கன ஏவா. இந்த பிரஜான கன ஏவா அதுல விஞ்ஞான கணையவான் முன்னுக்கு ரெண்டும் ஒன்னே தான் பிரஜான கணையேவா. அதனால பிரஜான கணையேவா ஏதேபியோ பூதேபிய சமுத்தாயா. இதுதான் சார்வாங்க மொத்தம் சொல்றாங்க. அது அப்படியே வருது இந்த இடத்துல. தேபிய சைத்தன்யம் கண்வா கிண்வாதிபியோ மதுசக்தி வது. பஞ்சபூதங்களுடைய ஒரு மேலம் இன்னைக்கு கூடிய மெடிக்கல் சயின்ஸ் அதான் சொல்றான். அதனால இதே தான் பிரஜான கணையேவ ஏதேபியோ பூதேபிய சமுத்தாயா தான்யேவ அணு வினசதி. அத்த அனுசரிச்சு அதுவும் செத்தே போறது. சரீரம் போச்சோன்னா ஞானமும் போச்சோன்னு அர்த்தம். அத்தோல் நிறுத்தினா பரவாயில்ல. என்ன பிரேத்து சம்ஜாஸ்தீதி அவன் செத்தானா அவன் பேர் இல்லை ஊர் இல்லை எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். வந்தது சந்தேகம் சரீரத்தோடய போடுதா இல்லான்னு ஒரு சந்தேகம் வருது அவரு. அரே பிரதி மீதி ஹோவாதாம். ஒரு நிமிஷம் அரே அயம் ஆத்மா அனந்தரோ அபாஹ்யா கிருஷ்ணா பிரஜான கன ஏவ ஏதேபியோ பூதேபிய சமுதாயான்னு என்ன அர்த்தம்?
அங்கேருந்து வெளிக்கிழமை வருது ஆவிர் பிடிக்கிறது போது பஞ்சபூதங்களே தான் ஆவிர் பிடிக்க சைதன்யம் ஓ அப்படி பஞ்சபூதத்து ஓகே சமுத்தாய தானியே அனுபவிச்சது காம்பினேஷன் அது எப்படி ஆகுது காம்பினேஷன் இன்னைக்கு சயின்ஸ்லயும் அவளை காப்பிடாது அது அற்புதமான விஷயம் தான் அது இதுதான் சரீராத்ம வாதத்துக்கு பேசு சவா ஏச புருஷம் அன்னர சமயா அந்த அனர சமய ஆத்மா தான் பூதேபிய சமுத்தாயா அரே பிரவீனீதி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோ நப்ரேத்து சம்ஜாஸ்தீதி அரே பிரவீனீதி ஹோவாச்ச யாஜ்ஞவல்க்யாம் வந்து கழுத்தற்போடுது சா ஹோவாச்ச மைத்ரேயி அவள் மைத்ரி சொல்றான் அத்திரி யமா பகவான் மோகாந்தமபி பத்துவீம் சுவாமி என்ன கடைசியில் கொண்டு மோகத்தில் கொண்டு முழுக்க வச்சுட்டேற கடைசியில் தான் ஜேவா அனுவினச்சதி நப்ரேத்து சம்ஜாஸ்தீதி அதுக்கு சஹோவாச்சா யாஜ்ஞ புல்லிங்க சப்தம் சஹோவாச்சாம் யாஜ்யம் சொல்றாரு நவா அரே அகம் மோகம் பிரவீமீன் அது இவ்வளவுதான் அங்க இருக்குது அந்த நாலாம் அத்தியாயத்துல வரைச்ச இவ்வளவுதான் ஆறாம் அத்தியாயத்துல இப்படிங்க நவா அரே மோகம் பிரவீமி அங்க என்ன சொல்றது தெரியுமா ஏதாவது கல்வ அரே அலம் விஜானாயான்னு வருது அங்க எடுத்துப்பாத்திருக்கேன் இத்தனையே போருமா நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டு சயின்ஸ் ஆரம்ப விஜானாயா இந்த சயின்ஸ் புரிஞ்சுக்கோ தானா அது டெவலப்மெண்ட் உனக்கு புரியும் அங்க இதுக்கு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கிளியர் வரதுக்காக இதே சொன்ன ரெக்கார்ட் பண்ணுவாருடைய இது மேல போறது இதெல்லாம் அவினா சிவா அர அவனா சிவா அரே அயமாத்மா அனுச்சித்தி தர்மா இந்த ஆத்மாவும் அவினாசி அவன் உச்சித்தியே கிடையாது என்னைக்கும் அதனால அத்தையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோ நான் சொன்னதையும் இத்தையும் சேர்ந்து எப்படி பண்றதுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னா அந்த அனுச்சித்தி தர்ம ஆத்மானவானும் இறங்கி வந்து இந்த சரீரத்தையும் வியாபிச்சு நிற்கிறான் அதனால சரீராத்மவாதம் இந்திரியாத்மவாதம் பிராணாத்மவாதம் மன ஆத்மவாதம் விஜயானாத்மவாதம் இந்த மாதிரி மேல மேல ஏறி போனாதான் முடியும் அது கிருஷ்ண பிரஜானகனேவான் ஆரம்பத்திலேருந்து ஆத்ம தத்துவம் இப்படிலாம் வருது என்றதா அவர் சொன்னார் அரே அயமாத்மா அனுச்சித்தி தர்மா இந்த வசனத்துக்கு அர்த்தம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தகராறு இருக்குதுல அத்தனை புரிஞ்சு வைப்போம் அவினாசிவா அரே அயமாத்மா இந்த ஆத்மாவுக்கு விநாசம் கிடையாது அனுச்சித்தி தர்மா அவனா நம்ம சித்தாந்தத்துல அனுச்சித்தி தர்மான்றது ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுடைய தர்மமும் நாசம் கிடையாது அவனுக்கும் நாசம் கிடையாதுன்னு பண்றான் ரொம்ப ஞானம் நித்தியம் அவனும் நித்தியம் பண்றாங்க ஆனா அது இருக்கக்கூடிய கஷ்டங்களை நான் ரொம்ப நிறைய எழுதியிருக்கேன் அதுல வியாக்கியானத்தை கஷ்டம் நானும் அது என்ன பண்ணணும்னு மொத்தம் ரொம்ப பிரம்மாண்ட விஷயம் 10-12 பேஜ் எழுதியிருக்கேன் அதுல அதுல தர்மபுத்த ஞானத்துடைய விஷயம் இருக்குமோ கொஞ்சமாவது பேதம் இருக்குமோ அப்பதான் பசதி பார்க்கப்படுறவன் மட்டும் ரெண்டு பேர் இதரஹா இதரம் பசதி பார்க்கிறவங்க பார்க்கப்படுகிறவன் அதே மாதிரி இதர இதரம் ஜிக்ரதி கிரானேந்திரியம் அது கிரானேந்திரிய காரியம் ததி இதர இதரம் ரசயதே அது ரசனேந்திரிய காரியம் இதெல்லாம் ஒண்ணு கொண்டு பேதம் கொஞ்சமா லேசதா இருந்தாதான் திரிபுட்டி நடத்தும் என்ன திரிபுட்டி என்ன என்னது திரஷ்டவியம் தரிசனம் திரஷ்டா அதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்திலும் அதே மாதிரிதான் அது மூணு இருந்தாதான் திருப்பூட்டி வரும் திருப்பூட்டி லயமானாதான் அதான் மோக்ஷன் வச்சுடுறாரு அது இதர இதரம் ரசயதே தது இதர இதரம் அபிவதத்தி வார்த்தை வாகிந்திரியம் தது இதரம் ஸ்ருணோதி அவன் சொன்னது கேட்கறது ஸ்ரோத்தேந்திரியம் தது இதர இதரம் மனுதே மனசு எங்க ஒரே மாதிரி அங்க எத்தனை சொன்னாலும் அத்தனை தேவ திருஷ்டில வரும் தது இதர இதரம் ஸ்புரிசதி ஸ்வகிந்திரியம் தது இதர இதரம் விஜானாதி அது ஞானம் ஞானத்துடைய காரியம் எத்தனை தூ இப்படி இருக்குச்சு எத்திரத்து சர்வம் ஆத்மீவா பூத் தற்கேனகம் பசே எல்லாம் ஒன்னா ஆத்மாவாயிட்டும் பட்சத்துல அங்க ஒரு விவகாரம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது கேனகம் பசே கஹாய்ச்சி
கஹா கேனா கம்பச்சே மூணு எத்திருக்கு சர்வமா எவனுக்கு அவனுக்கு ஆத்மாவு எல்லாம் ஒன்னாகி போச்சோ அவனுக்கு அர்த்தம். கஹா கேனா கம்பச்சேத் இருக்கிறது ஒன்னே திருப்பட்டி எல்லாம் ஒன்னாகி போறதுன்னு அர்த்தம். கம் கேன கம்பச்சேத் கேனகம் ஜிக்ரே அது கிராணேந்திரியம். கேனகம் ரசையே ரசனேந்திரியம். கேனகம் அபிவதே வாகேந்திரியம். கேனகம் ஸ்ருணியாத் ஸ்ரோத்ரேந்திரியம். கேனகம் மன்வீதாம் மனசு. கேனகம் ஸ்பிருசேத் ஸ்ருதேந்திரியம். கேனகம் விஜானாதி ஞானம். இதம் சர்வம் விஜானா ஏன் ஏதும் சர்வம் விஜானாதி எதனால இந்த ஜகத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறானோ அந்த விஜானாத்மான ஆத்மா தம் கேன விஜானியாத் அது வேற சாரணத்தான் புரிஞ்சுக்கணும்னா ஏன்னா சொப்பிரகாசம் அர்த்தம். அவன் சொப்பிரகாச ரூபம் வேற காரணத்தால அவனை புரிஞ்சுக்கவே முடியாது. கேனகேனும் விஜானியாத் ஏன் ஏதும் சர்வம் விஜானியா விஜானாதி தம் கேன விஜானியாத் வேற சாதனை கொண்டு வந்து அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. இந்த அம்சம் தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். கடினமான விஷயத்துல இது ஒண்ணு கண்ணை ஓடி உட்கார்ந்தாலோ இருட்டு நம்ம உட்கார்ந்தாலோ நம்ம கை காலெல்லாம் இருக்கிறது அசங்கிறது சக்கரமும் புரியுது நமக்கு எந்த பிரமாணத்தால புரியுது. இப்ப நீ யோசிச்சு பாத்தா நான் சொல்லிருக்கேன் நிறைய பேரும் அனுகுணமா ஆத்மாவே மாறுறதா என்னன்னு மேல உட்கார்றது அங்கதான். ஜெயின சித்தாந்தம் ஜெயின சித்தாந்தம் வந்துருதே என்ன எழுதிருக்கேன் அதெல்லாம் அதுல எழுதிட்டு இருக்கேன் எல்லாம் தத்துமதா வியாக்கியானத்துல எழுதிருக்கேன். இதுதான் ஜெயின சித்தாந்தம். நான் முதல்ல எப்படி வாசம் தெரியதெல்லாம் எதுல எதுல அது ஸ்ரீ பாஷ்யத்திலயா எது ஜெயின சித்தாந்தத்தியா நான் எதுல நான் வாசன் கேட்டீங்களா நான் அது மல்லிசேன சூரியன் ரோத்தம் சியாத்வாத மஞ்சரின் ஒரு ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கான். ஐயோ ஐயோ அந்த அதெல்லாம் வாசித்து தலைக்கிடுச்சுட்டேரா. அது என்னைக்கோ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஃபுல்லா படிச்சேன் எல்லாம். அது அவன் நம்ம வேதாந்தத்துக்கும் வெயிறான் என்ன சொல்லுங்க விரோதம் இல்லன்னு அர்த்தம். அதனால ஜெயின மொத்தம் வந்துருமே என்ன பண்றது கேட்டாக்க ஜெயினா அங்கிட்டு அந்த சோபான நின்றுட்டா மேல ஏறல வைதிகா மாதிரி அதனால அதை பத்தி யோசிக்கும் பயப்பட வேண்டியதில்லைன்னு எழுதிருக்கேன். அதை பத்தி பயப்படுவானா. ஆனா ஆத்மா சரீரம் மொத்தம் வியாபிச்சு நிக்கணுமானா அது என்ன ஆத்மா. இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் இங்க இங்க ஏன இதம் சர்வம் விஜானாதி தம் கேன விஜானியாத் அப்படின்னு வருது. அதுல வந்து இதெல்லாம் சரீரத்துக்கு சேர்ந்தமே சேர்ந்து சொன்ன மாதிரி இருக்கு. இங்கேயே அத்ர பிரம்ம சமஸ்ருத மாதிரி இங்கேயே சொன்ன மாதிரி இருக்கு. இங்கேயே ஆகக்கூடிய அனுபவம் தான் இதெல்லாம் இதெல்லாம் அதுக்கு மேல வைகுண்டத்துல இப்ப வந்து ஆராதனம் கற்பூரம் எல்லாம் வச்சுக்கலாமான்னு அதுக்கு மேல வைகுண்டத்துக்கு போச்சு அங்க பேதத்தை வச்சுட்டு பெருமாளே நித்திய கைங்கரியும் அது இது எல்லாம் வைக்கலாமே மண்டபம் ஸ்தூணம் எல்லாம் வைக்கலாமா பரவாயில்லையான்னு வைக்கிறதுல அபிஷேகத்துல ஒண்ணும் இல்ல. அது ஒரு அது ஒரு கண்டிஷன் அதுவே ஃபைனலா வச்சுட்டா தான் கஷ்டம். ஆத்மாவில போய் சுத்த ஆத்மாவில போய் நிக்கணும் நான் அதுக்கு சொல்றேன். அதுக்கு பிரம்மசூத்திரத்துல பிரம்மசூத்திரத்துல இதை பத்தி வந்திருக்குது. அங்க போய் பரபரம்பத்தை தனக்காரன் வேற அனுபவிக்கிறானா தானாவே அனுபவிக்கிறான்னு க்வெஸ்சன் பண்ணிட்டு தானாவே தான் அங்க பூர்வபக்ஷத்தை பார்த்தாக்க ராமானுஜம் மட்டுமே பூர்வபக்ஷம் தெரியுமா. அது எந்த எந்த சூத்திரம் அது இது அவர் சொன்னார் முதலே சொன்னார் பிரதி ஞானத்து இல்ல அதுக்கு அடுத்தது என்ன சூத்திரம் அடுத்தது பிரதி ஞானாது நாலாம் பாதம்
சித்தாந்தம் பூர்வபக்தன் ராமானு பாஷ்யத்தை வாசிச்சாரு. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறேன்னு சொல்லியாச்சுன்னா வேறே தானே அனுபவிச்சானோ அப்படின்னு ஆட்சி அவங்க அப்படி இல்லைன்றாரு. என்ன பண்றேன் சொல்லுவோம். சரி, அத்தனை முடிஞ்சாச்சு, எல்லாம் நானே பிரம்மம் எல்லாம் அனுபவிச்சு உட்காந்துருக்கு. அடுத்த சர்ச்சை எப்படி பிராரம்பம் வாசின்னு உட்காந்துருக்கு. அங்க என்ன சரீரம் முக்தாத்மாவு சரீரம் உண்டா இல்லையானு கேக்குறா. எப்படி அந்த கொஸ்டின் எப்படி வந்ததுன்னா என்ன கஷ்டப்பட்டு தெரியுமா இதெல்லாம். அப்பா 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 ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சபையில் எடுத்தா தீர்மானம் ஆறு விஷயமானா எவ்வளால பூசை போட்டு காலம் கழிக்கிறதுனால ஏற்பட்ட ஒரு பண்டிதா மத்து போயிடும். இதுட்டம் பார்க்கலாம் வரும். எனக்கு இது ஒரு கண்டிஷன்னா இது ஒரு கேப் அப்படி ஆகுது. அப்ப ஒன்னும் இராத மாதிரி ஒரு ஸ்டேஜ் உண்டு. ஆனா அதுவே ஃபைனல் இல்ல, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஆத்மாவனுடைய விவகாரம் ஆரம்பம். அது வரைக்கும் ஆத்மா விவகாரம் இல்ல, ஜீவாத்மா ஜீவனுடைய விவகாரம் பேரு. அது வரைக்கும் ஜீவாத்மான்ற சப்தத்துல ஜீவனுடைய விவகாரம் அது வரைக்கும் நடக்கிறது. அது முடிஞ்சா போச்சுன்னா ஆத்மா விவகாரம் ஆரம்பமாறு. அது ஏன் மாறுதுன்னு கேட்டா நான் இன்னும் நான் சொன்ன ஞாபகம், இவா பௌராணிக பிரச்சனையில விரஜா நதியில மூழ்கி அனடக்கல்ல ஏறான். அர்த்தமாயிட்டு தானே, ஏறின உடனே இவனுக்கு சம்பூர்ண சர்வஜன் ஆகிறதில்லைவன். அங்கேருந்து மறுபடியும் பரியங்காரோகட பரியந்தம் எழுதுறா புத்தகங்கள்ல. ஆனா ஒரு பரியங்கம் உண்டு, அங்க பகவான் உட்கார்ந்துருக்காருங்க, அவர் மடியில ஏறி உட்கார்றான் இருக்குதுங்க. பரியங்கத்துல ஆரிய மடியில உட்கார்றானவன், அப்பதான் அவனுக்கு சம்பூர்ணமான ஞான விகாசம் வரும். அது வரைக்கும் ஞான விகாசம் வருது என்றான். ஏன்னு கேட்டா பதில் சொல்றா கிடையாது. இங்கே விரஜானதி தாண்டியாச்சு, வைகுண்டம் வந்தாய் போச்சு, அப்படி இருக்கு, அங்க மடியில் ஏறி உட்கார்றான்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சிம்பாலிக்கு நான் வந்திருக்க விஷயம் என்ன பண்றது சொல்லும். எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா அதெல்லாம். அதனால எல்லாத்தையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்க ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப நாள் பொறுமை ஓணும், ஆச்சாரிய அனுகிரகம் ஓணும், பகவான் கிருப்பா ஓகும். அதே மாதிரி பாகவதால கிருப்பையும் நம்ம மனசுல யாரை பத்தியும் குறைப்பட்டு தூஷணம் பண்ணிட்டு போகக்கூடாது. அது தேசிய வச்சன் தானா சார், நம்ம சம்பிரதாயத்துல தானே அதெல்லாம் உண்டு. பரத்ரவியேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாக பரிவாதேஷு ஏ மூக்காக தயவு தைதாமமான்னு பாஞ்சராத்திர வச்சனம் எடுக்கிறாருங்க. பரிவாதேஷு ஏ மூக்காக, இன்னொருத்தர் நிந்திக்கிற விஷயத்துல வந்தா மௌனம் இருந்துடு, தண்டைக்கு போகாதேன்றார். என்ன பண்ணலாம் சொல்லணும். அதனால யார வச்சு என்ன லாபம்? பகவான் கிருப்பை வரணும், அதை விட்டா ஆச்சாரிய கிருப்பம் கூடுவோம், அதுவும் வரணும். அது மேல பாகவதால் விஷயத்த ஆறு நான் இன்னொரு வருஷம் சொன்ன கேணும். நான் முஸ்லீம் பத்தி சொல்றேன், கிறிஸ்துவாவை பத்தி சொன்ன மாதிரி இன்னொரு வீர செய்வாளை பத்தி ஒரு கதை சொல்ற கேட்டுக்கோம். இந்த பசுவேஸ்வரர் இருக்காரு, அவர் கூட இருக்காரேன்னு சொன்னேன்னு அதுக்காக பயப்பட வேணாம். அவருடைய வசனத்துல ஒரு வசனம் என்னன்னு கேட்டா, அவருக்கு சொப்பனத்துல சமாதியில வந்தா கூட எப்படியா வந்துடலாம், சொப்பனத்துல தான் மனுஷனுடைய தன் சுரூபத்தை சரியா புரிஞ்சுப்பான். இப்ப சூராதி சூரனா இருப்பான், சொப்பனத்தை திருட வந்தா வாயால குழந்தை வந்து கிளம்பாது, உள்ள இருக்கிற பயம் எல்லாம் இந்த பயந்தா கூட தரமா நல்ல தரோ கெட்டதோ எல்லாம் சொப்பனத்துல நிறைய ஆகும். அப்ப இருக்க சொப்பனத்துல ஒரு நாள் ஈஸ்வரன் அவனுக்கு வந்து நான் சிவன் வந்துட்டு என்ன பசவா என் பக்தா யார் இருக்கா லோகத்துல உண்டான்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொன்னானா, ஏன் சுவாமி நான் இல்லையா அப்படின்னு கேட்டான். நான் இல்லையா, நீ ஒருத்தன் தான் பக்தனா அப்படின்னு கேட்டான். நான் மறுபடியும் ஆமா சுவாமி நான் தான் பக்தன், சம்சயம் என்னான்னு. அவ்வளவு அகங்காரம் அவனுக்கு. அப்போதைக்கு நீதி பேர்லாம் என்னவா அப்படின்னு கேட்டான். என்ன பதில் சொன்னா கேட்டிருக்கா? கேட்கல, தெரியாது. நீதி பேர்லாம் நீங்க சுவாமி விட்டான ஒரே வார்த்தை. ஓஹோ, ஜகத்துல பக்தன் நான் ஒருத்தன், நீதி பேர் எல்லாரும் என் மேல்பட்டுவான். நீங்கள் எனக்கு இருக்குதான், நான் யாருக்கும் யார் நமஸ்காரம் பண்ணாலும் நான் பிரித்தி நமஸ்காரம் பண்ணாலும் என்ன இருக்கவே முடியாது. நான் எல்லாரும் காரணம் கீழ்படினான். அவ்வளோ பிரித்திய பிரித்திய பரிசாரக பிரித்திய பிரித்திய பிரித்யஸ்த பிரித்திய இது சப்தபர்வம் இல்லை, சப்தபர்வம் பிரின்சிபல் இது. அதில் டிவைட் பண்ணிட்டு போனால் முடிவே கிடையாது தான். அவ்வளோதான், அவ்வளோ கீழ்ப்படியில் அந்த அகங்காரம் நாசமாகணும். அது அந்த பசுவேஸ்வரனுடைய வசனத்திலேருந்து கற்றுண்ட ஒரு நியாயம். நான் ரொம்ப அற்புதமான விஷயம் அவன் லோகமத்தம். அதுவும் அந்த வசனுடைய விநியாசம் எப்படி வந்திருப்பாரன், என்ன லோகத்தில் என் பக்தா யாரப்பான்னு கேட்டாராம். ஏன் சுவாமி நான் தான் இருக்கனே அப்படின்னா, என்ன நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டா வேற உத்தரமே இல்லையானும். இல்லையே சுவாமி, வேற உத்தரம் பக்தாலே இல்லையா, எவ்வளோ டேஞ்சரான உத்தரம் மாதிரி தோன்றது அப்படின்னா. மீதி பேர்லாம் யாரு? நீங்க சுவாமி
ஒரு சொப்பனத்தில் வரணுமானா அவனுடைய ரியாலிட்டி எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுக்காக தான் பக்தி பண்டாரி பகவான் கூப்பிடுறான். அவளு இதெல்லாம் புரிஞ்சிட்டு இல்ல, இதோட ரசத்தை நான் புரிஞ்சுட்டே இல்லை. இப்படி நான் இதெல்லாம் பெருமாள் மனசு பண்ணணும்மா. நீங்க என்ன வேணா சொல்லுங்கப்பா, பகவான் கிருப்ப இல்லாத ஒரு ஒன்று தேனா திருநாகிரமத்து நச்சல செய்யணும் ஒரே கணக்கு. அதுக்கு காரணம் திருநாகிரம பிச்சைன்றதுக்கு காரணம் கூட அந்த தேனோபரிசத்துல கதையில வருது பாருங்க. ஒரு பொருள் கூட அவனால் அசைக்க முடியல, திருப்பாலையும் முடியல, வாயுவாலையும் முடியல. அதனால அவன் அல்லாத ஒன்னு கூட அசங்காது. அவ்வளவுதான் ரசாரம். அந்த அந்த குணத்தை கொடுப்பான் கொடுப்பான் தான் கேட்கணும் பகவான். நாம எது வாங்கினாலும் உபயோகம் பண்ணுது. அதனால சர்வம் சர்வம் தீத்தம் ஆத்மா. ஒரு தான் புத்தூர்ல இந்த சொன்னவல்லி மடத்து சுவாமி வந்தார். அவர் வந்தார் தெரிஞ்சா என்னையும் வரவழைப்பார். அந்த புத்தூர் அஜாண்டு அந்த ரெண்டு பேர் இருக்குச்சு. அவர் ஏதோ வார்த்தை இந்த மாதிரி வந்தபோது ஐயோ ஐயோ முன்னுக்கு மோக்ஷத்துல ஒண்ணுமே கிடையாது அதான் அப்படின்னு சொன்னார். இந்த பிரச்சனத்தை எத்ரிஹி துவைத்தமே பகவதின்னு சொல்லி அனந்தரம் கேனகம் போச்சே கேனகம் ஜானா பார்க்கறது கேட்கறது சொல்றது பேச்சு கீச்சு ஒன்றும் கிடையாது. எத்திரது சர்வம் ஆத்மைவா பூத் அப்புறம் கேன கம்பசே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்குதே அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார் ஒரு வகை வார்த்தையில, ஐயோ அது அப்படி இல்லை, அந்த ஆத்மாவுடைய லோகம் அப்புறம் தான் ஆர்வம் ஆகிடுது. அது வரைக்கும் இருந்ததெல்லாம் ஜீவாத்மாவுக்கு சேர்ந்து ஜீவனுக்கு சேர்ந்து இந்த சப்தம் தான் அப்படி சொன்னார். அதான் நானும் சொன்னேன் ஜீவனுக்கு சேர்ந்து அது வரைக்கும், அதுக்கப்புறம் தான் ஆத்மா ஆர்வமாகுது. அப்போ நான் பக்கத்துல இருந்து இந்த வச்சனம் ஒன்று இருக்குதே, பாதோச்ச விஸ்வாபூதானி திரிபாதசியா அமிர்தம் திவி. அதனால இந்த பிரபஞ்சம் விஸ்வாபூதானி நட்சத்திர மண்டலம் பர்யந்தம் எதை எடுத்திருந்தாலும் கூட அதெல்லாம் சகலம் ஒரு ஒன் ஃபோர்த்னு வச்சுருந்தாக்க மீது த்ரீ ஃபோர்த் என்று சொல்லக்கூடியதானது அந்த அமிர்தம் திவி. அமிர்தம் மாத்திரம் இல்லை திவி வேறு திவ்யம் அது அமிர்தமானது. அந்த லோகத்தை பற்றி அப்படி இருக்குதே அந்த ஒரு வசனம் கூட இருக்காச்சும் கவனிக்கிறமேனு சொன்னேன் நான். அப்போ அது அஜாஜன் பார்ப்பார் ஆச்சாரியன் சொல்கிறார் கவனிக்க வந்தார். அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நான் வசனம் சொல்கிறேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு இருக்குப்பா நான் வச்சனம் எல்லா வச்சனத்தையும் அர்த்தம் பண்ணிக்கணும்னா அது எப்படி ஆகுதுன்றது விஷயத்து தான் ரொம்ப ரொம்ப கவனமான விஷயம். அது ஆகட்டும் சாமி வருஷத்துக்கெல்லாம் சொல்கிறேன் நான். அதுக்கு தான் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த எம் எம் லோகம் மனசாசம் விபாதி விசுத்த சத்த காமயதே யாம்ச காமான் சந்தம் லோகம் ஜெயதே தாம்ச காமான் தஸ்மாத் ஆத்மஜம் சர்ச்சையே பூதி காமஹா. அதனால் ஆத்மஜானியாராலும் கூட எம் எம் லோகம் மனசாசம் விபாதி காமயதே யாம்ச காமான். அதனால்தான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் ஆத்மகாமான்றது அவன் யோ காமோ நிஷ்காமோ ஆப்த காமா ஆத்மகாமஹா அதான் அர்த்தம். அதுக்கு இல்லாட்டா அந்த ஆத்மகாமான்றது அர்த்தமே இல்லாத போடும். முதல்ல சொன்ன அகாமான்னு சொன்னதுனாலே ஆத்ம வித்திரத்தில் இருக்கிற காமையெல்லாம் பூர்த்தம்னு அர்த்தங்கே வந்துருட்டும். மறுபடியும் இங்கே சொன்னால் பொருள்வெளிச்ச மாதிரி வரும். யாரும் சரி அந்த இடத்துல அகாமான்றது எழுதியே இல்லை. என்னத்தையும் சேர்க்கணும்னு சொன்னேன் அந்த மாதிரி சேர்க்கணுமா நம்மால் முடியுதானா? அந்த ஸ்பூர்த்தியோ அந்த அந்த ஸ்மரணையோ அது ஸ்பூர்த்தியோ அதுக்கு சமாதானங்களையோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஆயிருக்கணும் எனக்கு அனுபவத்தில். அதுவோ ஏன் கேட்குறேன் அந்த கஷ்டத்தை? தெய்வம் மனசு பண்ணாதான் முடியுன்ற அம்சத்துக்கு எத்தனையோ கஷ்டப்படுவேன், யோசனை பண்ணுவேன், சரி விட்டுடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா அப்போது நான் யார் மேலும் சார்ஜ் பண்ண மாட்டேன், அவள் வெளியே போக மாட்டேன். நான் எனக்கு புரிஞ்சுக்கிறச்சாக்கு யோகிக்கு வரலையே அவ்வளோதான் தெய்வம் பெருமாளேன்னு விட்டுடுவேன். இந்த சமயம் கொஞ்ச நாள் கழிச்சு வரும் சொல்லும் மாத கணக்கில் ஆகும். எங்கேயோ சமயத்தில் எங்கேயோ ஒரு பிரகடனத்தில் வரும் அந்த ஸ்பூர்த்தி வரும். ஆனால் பெயிண்டிங்கில் வைப்பேன் அந்த இடத்த அப்படியே தொட்டுட்டே இருக்கும், அது டச் பண்ணிட்டே இருக்கும் என் மைண்ட். ஒரு கணத்தில் உத்தரம் கிடைக்கும் பாருங்க, ஏதோ ஒரு ஆச்சரியமா அடாப்பான்னு எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்கும் விஷயங்கள். தெய்வம் கிருப்பை பண்ணணும்ப்பா, என்ன சொன்னாலும் உபயோகம் இல்லைப்பா. தெய்வத்தை தான்ப்பா தெய்வம். தெய்வம்ன்ற சப்தம் கூட இப்போ கெட்டு போயிருக்கு. தெய்வம்னு சொன்னால் கூட உபயோகம் இல்லை. என்னன்னா நாம் ஜீவாத்மா பியூர் ஆத்மா இருக்கு பாரோம், அது நம்ம கிருப்பா. அது மேலே அதை வச்சுருந்தான் எமய விஷ விருணத்தையே தேன லப்ஜா தசேஷ ஆத்மா விருணத்தையே தருவோம் சுவா. அதே தான் வந்து அது அதுவும் கிருப்பா வந்தாதான் அது விட்டு கொடுக்கும். இதுலேயே கீதையில் இல்லையா மாமே ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தருந்திட்டே மீதி பேருக்கு குண குணமயி மம மாயா தூரத்யா அவ்வளோதான் கோவிந்தா தான் எதுவுமே படவானா. அந்த அம்சத்தில் மாத்திரம் கொஞ்சம் ஈஷத்து அகங்காரம் தான் உடனே உததான் சம்சயமே படவானா. அதனால ஏனேதும் சர்மம் விஜானாதி. அதனால ததாச்ச ஆத்மாவை பற்றி எப்படி சொன்னாலும் கூட நெகட்டிவாக தான் நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டு தான் போகணுமோ தவிர உங்களால் இப்போ பாசிட்டிவாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியாது இந்த ஸ்திதியில். ஆத்மா அகிருஷ்யா லோகத்தில் அகிர்ச்சியானவன் நேத்தி நேத்தின்னு சொல்லிட்டு போனானே அப்புறம் அகிர்ச்சியோ நகிஜதே இந்த ஸ்திதி இப்போ. அதே மாதிரி அசீரியா நகி சீரியதே அசங்கா நகி சஜ்ஜதே அசங்கோக்கியம் புருஷா. அது என்ன சொன்னாலும் வேறு எது சொன்னாலும் முடியாது அது. அதனால் இந்த ஆத்மாவை
இதெல்லாம் இல்லை இல்லை நெகட்டிவ் பண்ணிட்டு போவோம். அசித்தோனும் யததே நரிஷ்யதி, சூன்யமாய் போறதுல அதுக்காக நீங்க ஒண்ணுமில்லையா கடைசியில் சூன்யத்தில் கொண்டு முடியுமானா? அதுக்காக சங்கராச்சார் நான் அபாவ அவசானோ மோக்ஷா கிந்து பிரம்மாவசானஹா அனு எழுதுறாரு. அபாவசானம் நடத்தமே கொண்டு எழுதுறாருங்க. அதனால அது என்ன கண்டிஷன் இன்னைக்கு வாயால் சொல்லி நடத்துற விஷயமே இல்லது. அபாவாலே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நடத்தத்துல ஆதாரம் மாதிரி. ஆகினால அந்த விஜ்ஞாதாரம் அந்த ஆத்மாவே கேனவிஜானியாதிதி வேற எந்த பிரமாணம் இல்லை. பிரகாசமான தன் அனுபவத்திலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டியது. விஜானியாதிபி முக்தானு சாசனாசி அவ்வளோ இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர்ல அத்தோடு முடிஞ்சு போறது வேற மனுஷி தர்மம் அந்த அத்தோடு முடிஞ்சு போறது. இதெல்லாம் இங்கே தான் இதெல்லாம் ஆத்மா அனுசாசனாசி இதுதான் அனுசாசனத்தை உள்ளவளாக ஆகிறாயினி மைத்ரேயி சம்போதனை. அதனால ஏதாவது கல் அமிர்தத்வம் நீ அமிர்தத்வம் அமிர்தத்வம் சொன்னேன் இந்த ஸ்திதிக்கு வந்தாச்சுன்னா அமிர்தத்வம் பேரு அதுக்கு அமிர்தத்வம் இது ஹோக்துவா அப்படின்னு சொல்லிட்டு யாஜ்யோ விதகாரா அதற்கு விட்டு விஹாரம் பண்ணத்து பண்ணுவானான். அவளுக்கு அனுமதி கொடுத்து அவளுக்கு அவ்வளோ அனுமதி கொடுத்தான்னு அர்த்தம். அவ்வளோ அனுமதி கொடுத்தா இவர் அங்கேருந்து தன் இஷ்ட பிரகாரம் விஹாரத்துக்கு பட்டு போனார் அவர். ஆனால் இந்த மைத்திரி பிராமணன் முடிஞ்சது. அதுக்கு வம்ச பிராமணன்ட்டு நம்ம சம்பிரதாயத்தில் தான் அது ஒரு பெரிய ரகசியம்னு சொல்லிட்டு இருக்கேன். குரு பரம்பரைன்னு நம்மள தான் உண்டு. அதே மாதிரி தான் அதுக்கு பிரமாணம். இது ஏகாயன சாக்கிக்கு என்றது சுக்ரதேஜியோட சாக்கை பிரதாரணியக்கும் சுக்ரதேஜியத்துக்கு ஆனால் தான் ரெண்டு இடத்துல வருது. இது சுக்ரதாரண பிரதாரண உபரகத்திலேயே வம்சத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வருது. அதில் அதான் வம்சா பௌசிக்கு மாச்சாத்கவுனா ஐயோ ஐயோ அது யாரோ ரிஷியோ என்ன பேரோ என்னைக்கு இருந்தாலோ பெருமாளுக்கு என்ன பேர் ஆத்திரேயா கீத்திரே எல்லாம் வருது. எந்த ஆத்திரேயோ சாண்டில்யா சாண்டில்யா ஐயோ எத்தனை இருக்கு சாண்டில்க்கு அப்புறம் எவ்வளோ பேர் வரா அதில் பாபா பாபா ஏகரிசேர் ஏகரிசி விப்ருஜித்தேர் விப்ருஜித்தி ஜெஷ்டேர் ஜெஷ்டி சனாரோ சனாரோ சனாதனா சனாதனா சனகா சனகா பரமேஷ்டின பரமேஷ்டி ஆரோகண கிரமம் போயிட்டு இருக்கீங்க. பரமேஷ்டின பரமேஷ்டி பிரம்மணா அப்புறம் பிரம்மணா ஸ்வயம்பு பிரம்மணே நமஹா அவன் கடைசி இருக்கவன் யார்றானா ஸ்வயம்பு ஆனால் குரு தத்துவ குரு நமோ வாக்க மகிமே விரிகிணே மகேச தத்ராஜு தம்பதி ஜகதாம் பதினு சொல்லி கை கூப்பிட்டார் அவர். நாமளும் கை கூப்ப வேண்டியது. அடுத்தது பஞ்சமா சப்தமாத்தியாயம் ஆரம்பமாகுது. பூர்ணமத இது ஒரு பூர்ணமத ஆசனை சொல்லிருக்கேன். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமே வாபசிச்சதே என்ன முடியுது.